ஹாய் குழந்தைகளா, வணக்கம். போல மாளிகைப்புறத்துல எல்லா குழந்தைகளும் சந்தோஷமா விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. கோயில் திருவிழாக்கு மொத்தம் நாலு நாள் தான் இருக்கிறனால எல்லாரும் சந்தோஷமா அவங்கவுங்க வேலையை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஒன்னு நடந்துச்சு. என்னன்னா அந்த பையன் சொன்ன மாதிரி அதுக்கேத்த வளையத்தையும் ஒன்னு போட்டுட்டான். அதுல நாலு பழத்தையும் வச்சும் பூஜையும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பூஜையோட உக்கரம் ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே இருந்துச்சு. சொன்ன மந்திரங்கள் எல்லாம் பழிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் திடீர்னு திருடங்க உள்ள பூந்துட்டாங்க. ஐயோ, இவனு யாரா? ஐயோ, இவனுதான் திருட. எனக்கு தெரியும், இவனுதான் எல்லாத்தையும் தூக்கிட்டு போறானே. இன்னைக்கு நம்மளையும் தூக்க வந்துட்டானே. இன்னைக்கு நம்ம ஜோலி முடிஞ்சிடா சாமி. இன்னைக்கு நமக்கு தொக்க மாட்டிருக்குடா. எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க, எல்லாத்தையும் தூக்க வேண்டியதான். ஏய் பசங்களா, நாங்க சொல்றத ரொம்ப அமைதியா கேளுங்க, இல்ல உங்க உயிர் தான் போகும். ஒழுங்க மரியாதை நாங்க சொல்றதை கேட்டு இந்த ஜீப்ல வந்து எல்லாரும் உட்காருங்க. உங்க எல்லாத்தையும் நாங்க இப்ப கடத்திக்கிட்டு போறோம். யாராவது எங்கேயாவது கத்தி கூப்பாடு போட்டீங்க, அவங்கதான் இங்க முதல் போக கூட உயிரா இருக்கும். ஏய் பொடி பசங்களா, என்ன ஸ்டார போட்டு என்னமோ விளையாண்டுகிட்டு இருக்கீங்க? சின்ன புள்ளத்தனமோ ஏதோ விளையாண்டு இருக்கீங்க. யாரு முதல்ல வர்றது? வாங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், எங்க எல்லாத்தையும் விட்டுருங்க அங்கிள். எங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் இருக்கு, ரெண்டு நாள் எக்ஸாம் முடிஞ்சோடனே ஸ்கூல் திருவிழா எல்லாம் வருது, ஜாலியா விளையாட போறோம். ப்ளீஸ் அங்கிள் விட்டுருங்க அங்கிள். ஏய் பாப்பா, நீ இவ்வளவு தூரம் கெஞ்சறதால உங்களுக்காக ஒரு வாய்ப்பு தரேன். எங்களுக்கு தேவை மூணு பேர் தான். அந்த மூணு பேர் யாரு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓஹோ, உனக்கெல்லாம் அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா? வாடி வா போலாம். உன்னையில பேச விட்டதே தப்பு. அது வரைக்கு நீ எல்லாம் உயிரோட இருந்தா தானே. என்ன தூக்கி அந்த ஜீப்ல போட்டாண்டா, ப்ளீஸ் யாராவது காப்பாத்துங்க. அந்த திருடங்க ஒவ்வொருத்தரையா வண்டியில அடிச்சு அடிச்சு ஏத்திக்கிட்டு இருந்தாங்க. இதனால அங்க இருந்த குழந்தைங்க எல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. அப்பதான் கார்த்திக் ஒரு யோசனை பிறந்துச்சு. அந்த யோசனை என்னன்னா, அவனே சொல்லுவான், நீங்களே கேளுங்க. உனக்குள்ள எவ்வளவு டைம் சொல்றது?
எல்லாரும் ரொம்பவே அடி வாங்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேல வெயிட் பண்ணா எதுவும் ஆகாதுன்னு நினைச்சு கார்த்தி களத்துல இறங்க ஆரம்பிச்சிட்டான். அங்கிள் அங்கிள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே அடிக்காதீங்க அங்கிள், பிளீஸ் அங்கிள், வேணா என்னைய மட்டும் கூட்டிட்டு போயிருங்க அங்கிள். ஓஹோ அப்படியா, இதுவும் நல்ல ஆஃபரா தான் இருக்கு. நீ ஒழுங்கா வந்து வண்டியில உட்காந்துக்கோவா. நீங்க சொல்ற இடம் எல்லா இடத்துக்கும் வர அங்கிள், பிளீஸ் அங்கிள், ஆனா ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இருங்க அங்கிள், எனக்காக வெயிட் பண்ணுங்க அங்கிள், என்னோட சாமி மட்டும் வந்து ஸ்டார்ல உட்காந்து கும்பிட்டு வந்துடுறேன் அங்கிள். அவ்வளவுதானே, பத்து நிமிஷம் தான் உனக்கு டைம், அதுக்குள்ள வந்து நீயே உட்காந்துரு. அது வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எதையும் பண்ண மாட்டாங்க. கார்த்தி சாமத்தியமா அவங்ககிட்ட பேசி பத்து நிமிஷம் டைம் வாங்கிட்டான். அவன் போய் நின்னு மறுபடி மீதி இருக்கிற மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சான். ஓம் கிரீம் கிரீம் ஜண்டா, ஓம் கிரீம் கிரீம் ஜண்டா. கார்த்தி மந்திரத்தை எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பத்து நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இவனை பார்த்தா சாமி கும்பிடுற மாதிரி தெரியலையா, ஏதோ பேய்க்கு மந்திரம் ஊதுற மாதிரி ஓடிட்டு இருக்கான், சின்ன புள்ளத்தனமா விளையாண்டுட்டு இருக்கானுங்க. என்ன இவ்வளவு நேரம் மந்திரம் சொல்லி இன்னும் பேய் வரல, ஐயோ பத்து நிமிஷம் வேற முடிய போகுது, இன்னும் மந்திரம் கூட முடியலையே. ஏய் தம்பி பத்து நிமிஷம் முடிஞ்சிச்சு, நீ சாமி கும்பிட்டதெல்லாம் போது, முதல்ல வாடா. மந்திரங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒரே இருள் சூழ்ந்த அமைதி நிலவுச்சு. காற்றுகள் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, இடிகள் சூழ ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் அந்த மோகினி பேய் சூழ ஆரம்பிச்சிருச்சு. யாரு என்ன வர சொன்னது? தூங்கிக்கிட்டு இருந்த கட்டில இருந்து என்ன எழுப்புனது யாருடா? யாரு ஒழுங்கா சொல்லுங்க, இல்ல நான் எல்லாத்தையும் கொன்னிடுவேன். எதுக்கு என்னைய சண்டா பூஜையில இருந்து எழுப்பினீங்க? உங்களுக்கு நீங்க செஞ்ச தப்பு எவ்வளவு பெருசுன்னு தெரியுமா? சண்டாவுக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க, உங்களை கொல்லாம விட மாட்டேன். இந்த வண்டியில தானே வந்தீங்க? தாக்கு பிடிக்க முடியாது, நம்மளை போட்டு பெரட்டி எடுக்கிறான், இந்த பசங்க நல்லா மாட்டி விட்டாங்க, வா ஓடிடலாம்.